கார்த்திக், அம்மா வந்திருக்கேன். கண்ணு திறந்து பாரு கார்த்திக். அப்பா வந்திருக்கேன், கண்ணை திறந்து பாரு. ஸ்னேகா, உங்களுக்கு மேடம் ஜூஸ் கொடுக்க சொன்னாங்க. என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு வேலை வேலைக்கு ஜெயில் கைதிக்கு போடுற மாதிரி சாப்பாடு கொடுக்கறாங்களா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நான் இப்படியே சாப்பிடாம இருந்து செத்துடுறேன். இதை கொண்டு போய் அவங்க கிட்டே கூட. இல்ல ஸ்னேகா, இத கீழே எடுத்துட்டு போனாலும் மேடம் என்ன திட்டுவாங்க. நீங்க இதை குடிச்சிருங்களே. நான் தான் வேணாம்னு சொல்றேன்ல. ரெண்டு பேருமே இப்படி இருந்தீங்கன்னா எப்படி ஸ்னேகா? குடிக்க சொன்னா நீங்க திட்டுறீங்க, குடிக்கலன்னா அவங்க திட்டுறாங்க. நானே என் குடும்ப கஷ்டத்துக்காக இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கேன். எப்படி வேலை செய்ய போறேன்னு தெரியல. உனக்கு என்ன, நான் இப்ப ஜூஸ் குடிக்கணும், அவ்வளவுதானே? இங்க வச்சிட்டு போ. தேங்க்ஸ் ஸ்னேகா. இந்த ஜூஸ் குடிச்சிருங்க. மேடம் வந்து பார்க்கும்போது குடிக்காம இருந்தா என்னதான் திட்டுவாங்க. அப்புறம் ஸ்னேகா, மேடம் என்னை இங்கேயே படுத்துக்க சொன்னாங்க. இங்கேயே நான் ஒரு ஓரமா படுத்துக்கிறேன். உங்களை நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். என்னடி, இன்னும் உன் கோபம் குறையலையா? இந்த ஜூஸையாவது குடி. இப்படியே பட்னி கிடந்தனா உடம்பு என்னத்துக்கு ஆறுது? செத்தாலும் நான் இதை குடிக்க மாட்டேன். அர்ஜுனை பாக்குற வரைக்கும் நான் எதுவும் சாப்பிடுறதா இல்ல. இத பா ஸ்னேகா, இது ரொம்ப டூ மச். நான் எதை வேண்டாம்னு சொல்றனோ நீ அதான் வேணும்னு அடம் பிடிக்கிறது ரொம்ப தப்பு. இதப்பா, நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த நிச்சயமா சொல்றேன், நான் அந்த அர்ஜுனை ஏதாவது பண்ணிடுவேன். அவன் இருக்கிறதுனால தானே நீ இவ்வளவு அடமெண்டா இருக்க. அவனை நான் இல்லாம பண்ணிட்டா சொல்றத கேட்டுட்டு நீ ஒழுங்கா இருப்பல்ல? நீ பண்ற தப்புக்கெல்லாம் நான் அவனுக்கு தான் தண்டனை கொடுப்பேன். ஒழுங்கா ஜூஸ் எடுத்து குடி. இனிமே நான் சொல்றத நீ ஒழுங்கா கேக்குற. இப்படியே ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த பிரச்சனை உனக்கு இல்லம்மா, அவனுக்குதான். அந்த அர்ஜுனை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவனை அடிச்சு போட்டா கூட கேக்கிறதுக்கு நாதி கிடையாது, பாத்துக்க. அப்புறம் தேன்மொழி இங்கேயேதான் தூங்குவா. உனக்கு ஏதாவது வேணும்னா அவகிட்ட சொல்லு, அவ உனக்கு ஹெல்ப் பண்ணுவா. என்ன ஸ்னேகா, புரிஞ்சுதா? தேன்மொழி மேடம், நீ அப்படி ஓரமா படுத்துக்கோ. சரிங்க மேடம். திலீப், வா போலாம். எப்படியாவது இன்னைக்கு ராத்திரி இங்கிருந்து தப்பிச்சிடணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம்.
என்ன சினேகா, தப்பிக்கலான் பாத்தியா? நீ இப்படி பண்ணுவேன் எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாமல் என்னோட லைஃப்ல குறுக்க வராத. நீ இருக்கிறதுனாலதான் என் அம்மா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நீ எங்கேயாவது போயிடு. உன கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. நான் இப்ப வரைக்கும் நான் உன்கிட்ட அந்த சென்ஸ்ல பழகவே இல்ல. அந்த மாதிரி என்னமோ இல்ல. உனக்கு இல்ல சினேகா, ஆனா நான் சின்ன வயசுல இருந்தே உன் கூட அந்த எண்ணத்துலதான் பழகிருக்கேன். உனக்காக நான் எவ்வளவோ விஷயங்கள் விட்டு கொடுத்துருக்கேன், அது எல்லாத்தையும் மறந்துட்டியா? உனக்காக நான் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? இங்க பாரு, கல்யாணங்கிறது ரெண்டு மனசுக்கு புடிச்சு நடக்கிறது தான். இப்படி போஸ் பண்ணி நடக்கிறது இல்ல. எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே கிடையாது. தயவு செஞ்சு நீயே போயிடு. நீ இந்த வீட்டை விட்டு போனாதா அம்மா என்ன விடுவாங்க. என்னடி வீட்டை விட்டு ஓடலாம்னு முடிவு பண்ணிட்டியா? நீ எப்படி இந்த வேலையெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் திலீப வாசல்ல உட்கார சொன்னேன். நீ இந்த அளவுக்கு யோசிக்கும் போது நான் எந்த அளவுக்கு யோசிச்சிருந்திருப்பேன். இப்பவாவது நீ என்ன பத்தி நல்லா புரிஞ்சுக்கோ. நீ எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் தப்பான ஸ்டெப்னு உனக்கு புரியல? என்ன மீறி நீ அவன் கூட சேர்ந்துட முடியும்னு நினைக்கிறியா? இல்ல அவன் தான் வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறியா? இத பாரு சினேகா, நான் மறுபடியும் சொல்றேன், நீ அவனோட வாழணும்னு நினைச்சா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவனுக்கு தான் பிரச்சனை. அவனை நான் சும்மா விட மாட்டேன்டி. என்ன மிரட்டுறியா? உன்னால அவரை என்ன பண்ண முடியும்? திலீப் பாத்தியா, இவ எவ்வளவு திமிரா பேசுறா. ஒத்த புள்ளன்னு செல்லம் கொடுத்தா இவ என்னைய எதிர்த்து பேசுறா? ஏய் சினேகா, உனக்கு அறிவில்ல? அம்மாவை எதிர்த்து எதிர்த்து பேசுற? ஏ அம்மாவால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? அவங்களால பண்ண முடியலனா நான் பண்ணுவேன். எனக்கு என்ன, மதுரையில ஆளுங்க இல்ல நினைச்சியா? காசை தூக்கி போட்டேன்னு வச்சுக்க, நிறைய பேர் வருவானுங்க. ஆண்டி சொல்றத ஒழுங்கா கேளு, இல்ல அந்த அர்ஜுன் கதைய நானே முடிச்சிருவேன். அந்த அர்ஜுனால ஆண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, உங்க அப்பா எவ்வளவு வேதனைப்பட்டிருக்காரு, அவன் என்னைய அடிச்சிருக்கான், எல்லாத்தையும் மறக்க சொல்றியா? அவன் கிட்ட வாங்கின அடியெல்லாம் நான் திருப்பி கொடுக்காம விட மாட்டேன். நிச்சயமா ஒரு நாள் திருப்பி கொடுக்க தான் போறேன். ஏய், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அர்ஜுனோட நிழல கூட உன்னால தொட முடியாது. என்ன அவ்வளவு சாதாரணமா கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறியா? சத்தியமா முடியாது. அர்ஜுன் விடவே மாட்டாரு. நீயே விலகி போயிட்டா அது உனக்கு நல்லது. இல்லனா அர்ஜுன் கையால அடி வாங்கி சாக வேண்டியதா. ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பில்டப் பண்ற? என்ன அவன் ரொம்ப பெரிய இவனா? அதையும் பாக்கலடி. உங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற கல்யாணத்தை அவன் எப்படி தடுக்கறான்னு நானும் பாத்துடுறேன். ஸ்னேகா
அவன் உயிரோட இருந்தா தானே கல்யாணத்தை தடுப்பான். அவன் கதையை மதுரையிலேயே முடிக்க சொல்றேன். எனக்கு ரெண்டு மூணு நாள் டைம் கொடுங்க ஆண்டி. அவன் இருக்கிற இடம் தெரியாம பண்ணிட்டான். அவன் அழிச்சிட்டேன். அப்புறம் இவ கழுத்துல தாலியை கட்டுறேன். அடுத்த வர நான் இவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னால அவன் உயிரோட இருக்க மாட்டான் ஆண்டி. ஏடி, நீ என்ன பண்ணிருக்க? உன்னை பாத்துக்க சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருந்த? எத்தனை தடவை சொன்ன அவளை விட்டு நீ ஒரு நிமிஷம் கூட விலக கூடாதுன்னு? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ரொம்ப டயர்டா இருந்துச்சு, தூங்கிட்டேன். ஓட்டேனா? தூங்கிட்ட சொல்றேன், கூட்டிட்டு போய். இவ்ளோ ஜாக்கிரதையா இருக்கும் போதே தப்பிக்க பாத்திருக்கா? இந்நேரம் அவ போயிருந்தானா என்னடா ஆயிருக்கும்? அந்த அர்ஜுன முதல்ல காலி பண்ணலாம். அவனை காலி பண்ணாதான் நம்ம ரூட்டு கிளியர் ஆகும். சாப்பிடு. சாப்பிடு ரேவதி. என்ன யோசிக்கிற? இது பாரு, நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு ரேவதி. தயவு செஞ்சு பழசையெல்லாம் மறந்துட்டு உன் மனசை மாத்திக்கிறது தான் உனக்கு நல்லது. உனக்கும் ஜீவாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துடுச்சு. வீட்டில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நீ இப்படி சந்தோஷமே இல்லாம இருக்கியே ரேவதி. உன்னை நீ மாத்திக்கணும். சின்ன வயசுல இருந்து என்ன கேட்டாலும் அப்பா மறுக்காம அதை வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா நான் ஒரு விஷயத்தை கேட்கும் போது இவ்வளவு யோசிக்கிற? சரி, இருந்தாலும் பரவாயில்ல. நீ உன் அப்பா ஆசையை நிறைவேற்றுறங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி உன் கல்யாணமும் எந்த தடையும் இல்லாம நடக்கும். அதுக்கு நீ ஒத்துழைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா.
என்னை கூப்பிட்டிருந்தா நான் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல. பரவாயில்ல. இப்படி வா கார்த்திக். இல்ல விடு, நான் போய்க்கிறேன். பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. கூப்பிட்டிருந்தா நான் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பேன். இல்ல பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். பரதேவதி, கார்த்திக் விழுந்தது எதேச்சியானதுதான். அதே மாதிரி நீ அவனுக்கு உதவி பண்ணதோ எதேச்சியானதுதான். பட் இந்த உதவி எல்லாம் ஒரு நட்பு ரீதியான உதவியா மட்டும்தான் இருக்கணும். அதை தவிர வேற எந்த நினைப்பும் இருக்கக்கூடாது. இந்த பாரு, உன்னை பொறுத்தவரை கார்த்திக் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான். அது வேற எதுவாக இருக்கக்கூடாது. நீ கார்த்திகோட பேசு, பழகு. அத பத்தில எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா உன்னோட கல்யாணம் ஜீவாவோட தான் நடக்கணும். அதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. இது நான் உனக்கு கொடுக்கற சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை நீ தப்பா பயன்படுத்திக்காத. ரேவதி, நீ எதுக்கும் கார்த்திக் கிட்ட இருந்து கொஞ்சம் வெளியே இரு. உனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. நீ நிச்சயமான பொண்ணு. இன்னொருத்தர்கிட்ட பேசுறதோ பழகுறதோ எனக்கு சரியா படல. நீ கார்த்திகோட வச்சிருக்கிற பழக்கம் எந்த வகையிலும் ஜீவாவை கஷ்டப்படுத்தவே கூடாது. அவனை கஷ்டப்படுத்துற மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்யாத. அதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம். அந்த அர்ஜுன் இருக்கிறதுனால தானே நீ இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்க. அவன் இல்லனா என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ற, அசிங்கப்படுத்துற. எல்லாத்துக்கும் அவன் அழிச்சிட்டு வந்து பதில் சொல்ற. உங்கள் ஸ்டார் விஜய்.